Nothing can stop me, I'm all the way up. ஹலோ எல்லாரும், வெல்கம் டு த சேனல் கதை தமிழ். ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்கணும், இத்து டோலில் நோ ஹீரோஸா? ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, பட் ஆனால் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. பட் ஆனால் ஹீரோஸ் இல்லாமல் எடுத்துருப்போது நம்ம ரெண்டு கண் இல்லாமல் இருக்க மாதிரி தான். ஸோ 3 stars எடுக்க முடியாதுங்க, 2 stars தான். ஸோ நீங்கள் 2 stars எடுக்கிறது ஓகே, ஹீரோஸ் இல்லாமல் 2 stars இருக்கிறது ஓகேனா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன நெட்ஒர்க் சிம்பிளே, இந்த நெட்ஒர்க் சிம்பிளை பார்த்துட்டு நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டுன்னா, ஐ அம் பாவம். இதுக்கு அவரும் ரிப்ளை வேற பண்ணாரு. அது என்ன பண்ணாருனா, மகனே உனக்கு நெட்ஒர்க் சிம்பிள் போடும் என்றால் நீ நல்லது ஒரு பாட்டு போட்டு நல்லது ஒரு ஆட்டம் போட்டிய என்றால் நெட்ஒர்க் சிம்பிள் போய்விடும், இதுவே என் கட்டளை. இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு விட்டாரு. சரின்ட்டு நான் தலைவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவர் எனக்கு உனக்காக நான் பண்றேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. பைத்தியகாரன்னு சொல்லிட்டு நீங்களே கிளம்பிடுவீங்க. ஸோ யாராச்சும் இந்த ஆகஸ்ட் குவாலிஃபயர் சேலஞ்ச் முந்தானேத்து வந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் இன்னும் யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கள் என்றால் மேலே ஐ பட்டன் ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன் ரெண்டில் எதுலையாச்சும் நான் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அதை பார்த்து பண்ணுங்கள், கண்டிப்பாக 3 stars எடுக்கலாம். அதனால் சொல்கிறேன் ஓகே. ஸோ வாங்க சரி, அட்டாக் கூடயே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம 2 stars தான் எடுக்க போகிறோம். நான் ஒரு அட்டாக் வந்து உங்களுக்கு ரிப்ளை காட்டுறேன், ஒரு அட்டாக் நானே செஞ்சு காட்டுறேன். ஸோ செஞ்சு காட்டுறது அதுக்கு நான் அங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, செத்த போருங்க, இதே பாருங்க என்ன சொல்ல வரேன்னு இங்கேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம எடுக்க போகிறது 2 stars தாங்க. நம்ம என்ன மெயினான ஒரு இது என்னென்னா, அந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸுக்கு ஒரு ஏர் ஸ்வீப்பர் கொடுத்துருக்கோம் நம்ம, உங்களுக்கு தெரிஞ்சதா. ஸோ எலக்ட்ரோ ப்ளஸ் ட்ராகன் தான் யூஸ் பண்ண போகிறோம், எலக்ட்ரோ ட்ராகன் இல்லைங்க, ஜாப் ப்ளஸ் ட்ராகன் தான். ஸோ இங்கே மூணு அங்கே நடுவில் ஸ்வீப்பரில் 2 கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து மேக்ஸ் லைட்னிங்க, நீங்கள் மேக்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே ஒரு ட்ராகன் மட்டும் இறக்கி லைட்டாக கிளியர் பண்ணிவிடுவோங்க. அப்புறம் நூல்ஸ்லாம் அடிக்கி நம்ம அந்த அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த நிறையா இருக்கும் மைன்ஸு நிறையாவே இருக்கும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டு நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பேட்டில் கிளீம் தாங்க எடுத்துகிட்டு போனோம், ஸ்டோன் ஸ்லாமர் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 1 star எடுத்துகிட்டு போனால் ஸ்டோன் ஸ்லாமர்லாம் 1 star தான் எடுக்க முடியும். ஸோ பேட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 2 stars எடுக்க முடியும். எப்படியும் 12th போனதுக்கப்புறம் எல்லாருமே பேட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஏன்னா அந்த டவுன் ஹாலில் வெடித்ததுக்கப்புறம் டவுன் ஹாலில் இருந்து ஒரு ஜிகா டெஸ்ட்லாம் வரும். ஸோ அதனால் எல்லோரும் பேட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஸ்டோன் ஸ்லாமர் தான். ஸோ அப்படி எல்லா ஹீரோஸும் தான் ஸ்டோன் ஸ்லாமர், இல்லாட்டி எதுவும் இல்லாட்டி நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீஸ் ட்ராப் பண்ணுறது 3 freeze தாங்க எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணுங்கள், தேவையில்லாத இடத்துல ட்ராப் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ வருது ஃப்ரீஸ் பெல்லாம் ட்ராப் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் அந்த குயின் இருக்குது, பட் ஆனால் எதுக்கு நம்ம சும்மா தேவையில்லாமல் பண்ணிட்டு நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா உங்களை சொல்லணும்ல, பில்டர் இருக்கானுங்க, எலிக்சர் இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது. பில்டர் இருக்கு, ஒரே ஒரு பில்டர் சும்மா தான் இருக்கான், அவனுக்கு நான் மோட்டார் போடணும் அதனால் வச்சுருக்கேன். ஸோ எதுக்கும் ஒரு சேஃப்டி குயின் வச்சுக்குவோம். உங்களுக்கு ஏதாச்சும் 3 அப்கிரேடில் இருந்துச்சுன்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படி 2 அப்படி 3 இருக்காது மோஸ்ட்லி. யாரும் இந்த என்னை மாதிரி அழுகுதேன் கிறுக்கு விழுகுதேன் 3 போட்டு வச்சுப்பானுங்க. மற்றபடி எல்லாம் 2 போட்டு வைப்பானுங்க, 2 1 தான் மேக்ஸிமம் போடுவீங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியே வந்துடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் அட்டாக் பண்ணால் உங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். இப்போ என்ன பைத்தியக்கிறேன் அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானே ஒரு அட்டாக் போய் காட்டுறேன், ட்ரெயின் ஆகிடுச்சேன் ஆகலையா, சரி அப்படியே ஸ்கிப் பண்ணிடல. ஸோ ஸ்டேட் அட்டாக் வந்துடுவோம். ஓகே, இது 13 13 வந்தாலும் என்னென்ற அட்டாக் பண்ணுறது டே கிங் அண்ட் குயின் இல்லை, கிங் அண்ட் கண்டிப்பாக எடுத்துருப்பேன். ஸோ இந்த பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம். இது ஆல்மோஸ்ட் மேக்ஸ்டு பேஸ் தான். ஸோ இன்ஃபர்னோ டவர் எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாமே ஆகிய பக்கா வச்சுருக்காரு. வால்ஸை தவிர்த்து எல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டாருங்க, வால்ஸ் தான் மேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் வால்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எது பக்கத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுருங்க. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக 2 stars கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ நான் அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 போட்டேன். ஸோ பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அவங்க கண்டிப்பாக 2 stars எடுத்துடலாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் 2 stars கண்டிப்பாக எடுத்துருவீங்க. ஸோ 1 star ஈஸியாக எடுத்துருவீங்க. 2 stars எடுக்கிறது இது கரெக்டாக இறக்கிட்டோம்னா, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக இறக்கிட்டோம்னா கரெக்டாக 2 stars எடுத்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். ஸோ பிளான் பண்ணி பண்ணால் தான் உங்களால் கண்டிப்பாக முடியும். இங்கே வந்து நான் கரெக்டாக பிளான் வந்து இறக்கிட்டேன், கரெக்டாக ஸ்பெல்லும் ட்ராப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நிறைய ட்ராப் பண்ணுறோம் இல்லை கரெக்டாக.
ஓகே, கரெக்டாக ஜிகா டெஸ்ட்லாம் வெளியே வந்துருச்சு, நம்ம ஜிகா டெஸ்ட்லாவை போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா என்ன ஒன்றா ஜிகா டெஸ்ட்லாம் முடிச்சு வெடிக்கையில் எல்லா லோன்ஸும் அதுவும் போயிடும். அது ஒன்று தான் எனக்கு எரிச்சலாக இருக்கும், என்ன பண்ணுறது காலக்கூடமாக சரி, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். தோற்றுருவோம் அப்படிலாம் பயப்படவே பயப்படாதீங்க, கூட அட்டாக் பண்ணுங்க. என்றைக்குமே கூட அட்டாக் பண்ண தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் ரொம்ப பதட்டமாக அட்டாக் பண்ணிங்கன்னா அப்புறம் சோத்தான் போவோம். ஏன்னா ரொம்ப சின்ன டவுனாக இருக்கும், ஆனால் அதை அடித்து ரெண்டு ஸ்டார் தான் வாங்குவோம். ஏன்னா நம்மளுக்கு அவசரம், ஒரு பதட்டத்தில் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இப்படியே கூட அட்டாக் பண்ணுங்க, அப்புறம் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த குயின் நான் யூஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுறது 55% எடுத்தாச்சு, 2 ஸ்டார்ஸ் எடுக்க முடியும். இந்த 2 ஸ்டார்ஸ்னால் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லையே இல்லை, நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அப்படி உங்கள் மூணு இதுவும் அப்படி 3 ஹீரோஸும் அப்கிரேடிங் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ வெல். ஓகே, ஒரு இங்கிலீஷ்லாம் பேசணும் கமெண்ட் போடலாம், பட் ஆனால் எதுக்கு அதிகமாக ஒரு வீம் தான் ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டே அதிகம் வீம் வச்சிட்டோம். ஸோ நடுவில் எதுவும் வீம் இல்லை, ஏன்னா நான் சொல்கிறது புரியணும்ல, அதனால தான். இப்போ ரெண்டு பாட்டு கொடுத்துடலாம், இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன? இங்கே எங்கேயுமே இல்லை. அப்புறம் என்ன முன்னே டைம் மட்டும் ஒழித்துருக்கு, இல்லை சார் கிளிச்சாக கூட இருக்கா யாருக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருக்கு கொடுத்துருவோம். இங்கே மேக்ஸிமம் 16 கொடுத்துருக்கானுங்க. எனக்கு மோஸ்ட்லி எனக்கு நூட்டு தேவையில்லைங்க, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் 10, 12 வந்து கொஞ்சம் தான் இருக்குன்னோம். ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் நூட்காக அட்டாக் பண்ண மாட்டேன், நான் இப்போ வேஸ்ட் பண்ண எல்லாத்தையும். எனக்கு கப்பு தான் முக்கியம். ஸோ கப்பு மறுபடியும் ஒரு லெஜண்ட் போய் லெஜனிங்க்கு ஒரு லெஜனிங்லாம் என்ன அப்படிலாங்கிறது வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டாங்க. இது 11 போனேன், 12 அடிச்சு பார்த்துட்டானுங்க, என்ன பண்ணுறது? ஸோ இந்த விட்டு லைக் பண்ணி வீடியோ டிஸ்லைக் பண்ணுங்க, ஏன் டிஸ்லைக் பண்ணுங்க சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணுங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விடுங்க, அப்படி விதமாக லைக் தெரியும், அப்புறம் அப்படி பெல் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட். Nothing can stop me, I'm all the way up.